புதுக்கோட்டையில் ஆதி திராவிட மக்கள் வசிக்கும் பகுதியில் குடிநீரில் மனித கழிவு கலந்தது வெட்கக்கேடானது என்று துரை வைகோ சம்பந்தப்பட்டவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினார். ராமநாதபுரம் டி சினிமா திரையரங்கில் மாவட்ட மதிமுக சார்பாக மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ குறித்த ஆவணப்படம் வெளியீடு நிகழ்ச்சி மாவட்ட பொறுப்பாளர் பேட்ரி தலைமையில் நடைபெற்றது. மாவட்ட துணை செயலாளர் வி கே சுரேஷ் உரையாற்றார். எம்பி நவாஸ்கனி, சட்டமன்ற உறுப்பினர் காதர் பாக்ஷா, முத்துராமலிங்கம், ராமநாதபுரம் நகராட்சி தலைவர் கார்மேகம், ரோட்டரி சங்க ஆளுநர் தினேஷ் பாபு மற்றும் மதிமுக தலைமை கழக செயலாளர் துரை வைகோ உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த துரை வைகோ வைகோ குறித்த ஆவணப்படத்தை வெளியிட்டு ஏற்புரை ஆற்றும்போது சமூக வலைதளங்களில் அதிகமாக மீம்ஸ் வரும் என்ற அவர், அது தங்களுக்கும் மதிமுக தொண்டர்களுக்கும் மிகுந்த வேதனை தந்தது என்றார். வைகோ இவ்வளவு உழைத்தும் உரிய அங்கீகாரம் கிடைக்கவில்லை என்ற துரை வைகோ புதுக்கோட்டையில் குடிநீரில் மனித கழிவு கலந்தது வெட்கக்கேடானது என்று கூறினார். சம்பந்தப்பட்டவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். சமீபத்தில் இந்த ஆவணப்படத்தை வச்சு சொல்லும் போதே இந்த ஆவணப்படத்தை துவக்கி வச்சதே முதலமைச்சர் தான். இப்பயே நீங்க இங்க பாக்கலாம், நீங்க இந்த திரையிடல் நிகழ்வு இங்கேயே ராமநாதபுரம் மாவட்டத்திலேயே இங்க நடக்கும்போது முக்கிய விருந்தினர் யாரு, இங்க இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர், திமுக உடைய சட்டமன்ற உறுப்பினர் வந்திருக்கிறாங்க. தலைவரை பத்தி அவங்க புகழ்ந்து பேசியிருக்கிறாங்க. நல்ல உறவோட இரண்டு இயக்கங்கள், திமுக சரி மதிமுக சரி, நல்ல உறவோட தான் இருக்கிறாங்க. அதுல எங்களுக்கு எந்த வித இதுவும் கிடையாது, வருத்தமும் கிடையாது. மத்திய அரசோட செயல்பாடு பத்தி உங்க கருத்து என்ன சார்? மத்திய அரசு செயல்பாடு பொறுத்த வரைக்கும் மிகவும் ஏமாற்றமான ஒரு இதுதான். ஏன்னா வந்து உங்களுக்கு நான் இப்போ நிறைய பேர் வந்து எல்லா இடங்களையும் கேட்கறாங்க, இந்த விலை ஏறிடுச்சு, அந்த விலை ஏறிடுச்சு, ஒரு மாநில அரசு தான் இது காரணம் சொல்றாங்க. ஆனா எல்லா இடங்களையும் சொல்றது வந்து இந்த விலையேற்றத்துக்கு உண்டான முக்கிய காரணம் ஒன்றிய அரசு தான். அதுக்கு என்ன காரணம்னா உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு பெட்ரோல் டீசல் விலை உயர்வு, அது பன்மடங்கு இன்னைக்கு இதாக